நான் இந்த வீடியோ வந்து 3 செட்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து என்னோட தோசை தவா சப்பாத்தி தவா, செகண்ட் செட்ல வந்து கடாய் பத்தி ஃபுல்லா சொல்லிருக்கேன், தேர்ட் செட்ல வந்து ஆப்ப சட்டி, ரெண்டு ஸ்கில்லெட், ஒரு தட்கா பேன் பத்தி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை பத்தி பார்ப்போம். இதுல வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது, நம்ம எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னன்னா தோசை தவா தான். பர்டிகுலரா இது பாத்தீங்கன்னா இது வந்து பியோர் அயன் தண்டவாளாக்கல் அப்படின்னு சொன்னாங்க. இதோட திக்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. தோசை தவா வந்து நம்ம எந்த அளவுக்கு திக்கா வாங்குறோமோ அந்த அளவுக்கு தோசை வந்து பயங்கர கிறிஸ்பியா வரும். இதோட இன்ச்சஸ் வந்து 12 inches, வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 5 kgs இருக்கும். சென்னை பெருங்குடியில் இருக்க ராஷ் குக்வேர்ஸ்ல தான் இந்த தோசை தவா வாங்கியிருந்தேன். அப்போ வந்து சேல்ல இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 rupees அப்படி நான் வாங்கியிருந்தேன். அவங்க கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேலை ஈஸி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா ஜஸ்ட் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபர்ஸ்ட் தோசை ஊத்துனா அதுவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, பயங்கர கிறிஸ்பியாக இருந்தது. ஸ்கொயர் தோசை தவா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேப்பர் ரோஸ்ட் வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி ராகி தோசை பயங்கர சூப்பராக வரும். இது வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தவா. எனக்கு என்ன தவிர வேறு யாராவது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு வந்து மனசே வராது யாருக்கும் கொடுக்கறதுக்கு. இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான தோசை தவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் தோசை தவா தான். இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 inches. ஆனால் இது அயன் கிடையாது, கேஸ்ட் அயன். இது வந்து நான் மதுரை இமாம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 650 rupees. அவங்க எனக்கு கொரியரில் போட்டிருந்தாங்க. பர் கேஜிக்கு வந்து அவங்க 30 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து என்னோட நார்மல் தோசையெல்லாம் நான் ஊற்றுவேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே அதே அளவுக்கு திக்னஸ் இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த மாதிரி தோசை தவால ஹேண்டில் வந்து ஆல்ரெடி தூக்கி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து தூக்கிக்கிறதுக்கு. பட் இது வந்து தரையோட தரையாக ஒட்டி இருக்கிறதுனால இதை எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது டிசைனில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். மற்றபடி தோசை வரதோ இல்லை குவாலிட்டி இல்லையோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரெகுலராக வந்து நான் இந்த தோசை தவா தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக தோசை ஊற்றிக்கிறதுக்கு இல்லை ஊத்தப்பம் ஊற்றிக்கிறதுக்கு இதுலேயுமே பேப்பர் ரோஸ்ட் நல்லா வரும். பட் இதில் வர ரிசல்ட் அளவுக்கு இதில் இருக்காது அந்த பேப்பர் ரோஸ்ட்டுக்கு மட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சப்பாத்தி தவா. இது வந்து மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 160 rupees. இது வந்து பியோர் அயன் தான். இது திக்னஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். பட் சப்பாத்தி தவா வந்து நான் எப்பவுமே தின்னாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா டக்குன்னு ஹீட் ஆயிடுச்சுன்னு சப்பாத்தி சுட்டு நம்ம எடுத்துடலாம். இது தேவையில்லாமல் ரொம்ப நேரம் ரொம்ப திக்காக வாங்கி ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். ஸோ சப்பாத்தி தவா வந்து அதனால் நான் அதை தின்னாக தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 160 rupees தான். இது வந்து சீசனிங் பண்ணி தான் அவங்க எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஆம்லெட் பேன். இது வந்து நான் சென்னை பெருங்குடியில் இருக்க ராஷ் குக்வேர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிரைண்டிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் சீசனிங் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஓரம்லாம் கொஞ்சம் சொரசொரப்பாக தான் இருக்குது. பட் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து 600 rupees அப்படின்னு சொல்லிட்டு ராஷ் குக்வேர்ஸில் வாங்கியிருந்தேன். டிஸ்கவுண்டில் தான் வாங்கினேன் நான். நடுவில் மட்டும் கிரைண்டிங் பண்ணியிருக்கோம், சுற்றி சொர சொர சொரன்னு தான் இருக்கும். இது ஹேண்டில் வந்து சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அடுப்பில் சுட்டு ஆம்லெட் போடும்போது எனக்கு இந்த இடம் லைட்டாக சுட்டுச்சு. ரொம்ப சூடு இல்லை பட் லைட்டாக சூடு இருக்குது இதுலேயும். இப்போ நான் வந்து செகண்ட் செட் கடாய் வெரைட்டிஸ் பற்றி தான் காமிக்க போகிறேன். இந்த 4 கடாய் வந்து கேஸ்ட் அயன், இது மட்டும் அயன் கடாய். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடாயின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 750 rupees, இன்ச்சஸ் வந்து 9 inches. இது நான் மதுரை இமாம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்னோடய குக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து குக்கிங் பண்ண வந்து கொஞ்சம் கூட இதில் ஒட்டவே ஒட்டாது. மெயினாக இதில் வறுவல் ஐட்டம்ஸ்லாம் பண்ணது, பொட்டேட்டோ ஃப்ரை, எந்த ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணாலும் இதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பயங்கர கிறிஸ்பியாக வரும் இந்த கடாயில். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த 9 inches கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லாரும் சொல்கிறதுனா 3/4 kg வரைக்கும் போட்டு வதக்கிக்கலாம் சமைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து 1/2 kg கொஞ்சம் குறைச்சி தான் இதில் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து வதக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். இதில் வந்து ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே சதறிடும். அதனால 1/2 kg கொஞ்சம் குறைச்சி நான் போட்டுக்கிட்டால் வதக்குறதுக்கெலாம் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடாய் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 9 inches கடாய் தான். இது வந்து சூர்யா பிராண்ட். இது வந்து நான் பிராண்டட். இது வந்து சூர்யா பிராண்டை நான் வாங்கியிருந்தேன். இன்ச்சஸ் வந்து 9 inches, ப்ரைஸ் வந்து 580 rupees அப்படின்னு. இதுவுமே நான் மதுரை இமாம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். சூர்யா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூர்யா வெப்சைட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு இமாம் ஸ்டோர்ஸில் வந்து அவங்க வந்து சூர்யா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம்
ஏந்தலா இருக்கும். இது வந்து கொஞ்சம் குழியா இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்குலாம் இது வந்து ரொம்பவே கன்வீனியண்டா இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மாடல். இந்த மாதிரி வந்து கம்பி வச்சிருந்தா அது ட்ரெடிஷ்னல் மாடல். இந்த மாதிரி வந்து ஃபிளாட்டா காதிருந்தா அது வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே குழியா இருக்கும், அதனால இது நமக்கு டீப் ஃப்ரை பண்றதுக்குலாம் ரொம்பவே கன்வீனியண்டா இருக்கும். பூரி சுடுறதுக்கு, வடை சுடுறதுக்கு, ஜஸ்ட் சிப்ஸ் ஏதாவது பொறிச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது பயங்கர கன்வீனியண்டா இருக்கும். இதுவுமே கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் பை கடாயாக தான் வச்சிருக்கேன் நான், ஏன்னா எனக்கு மோஸ்டா இதுலயே சமையல் முடிஞ்சிடும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 inches. இந்த கடாயுமே வந்து சூர்யா பிராண்ட் தான். இதுவும் நான் இமாம் ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 440 rupees. கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு டீப் ஃப்ரைக்கு தான் வந்து யூஸ் ஆகும். சின்னதாக ஜஸ்ட் கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கிறதுக்கு, அப்பளம் பொறிச்சுக்கிறதுக்கு, இல்லை சின்னதாக கொஞ்சம் சட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா சூடு பண்ணிக்கிறதுக்குலாம் இது பயங்கர கன்வீனியண்டாக இருக்கும். சூர்யா பிராண்ட் கடாய் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் பிராண்டட் கடாய் விட இவங்களோட வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பட் ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்த கடாய் பார்த்தீங்கன்னா இந்த கடாய். இது வந்து 12 inches. இது நான் வந்து சென்னை பெருங்குடியில் இருக்க ராஷ் குக்வேர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அப்போ வந்து அவங்க டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க, அதனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. இது வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து நமக்கு 1 kg சிக்கன் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் காய்கறிலாம் வந்து 1 kg அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் இது நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஜாஸ்தியான குவான்டிட்டியில் குக் பண்ணணும்னா அப்போ மட்டும் இந்த கடாயை நான் எடுத்துப்பேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த காதெல்லாம் வந்து கம்பியில் இருக்கிறதுனால இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்குது. பட் இது வந்து உள்ள கிரைண்டிங் வந்து பண்ணலை, சீசனிங் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் சொர சொரன்னு தான் இருக்கும். இது வந்து நம்ம கடாய் வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இது பயங்கர ஸ்மூத்தாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அயன் கடாய். இது சும்மா நார்மல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன், எங்கே வாங்கினேன்னு கூட எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு 8 inches, 250 rupees நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஏன்னா அது வாங்கி ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட கல்யாணமான புதுசில் வந்து நான் இந்த கடாய் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் அயனுக்கும் அயன்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயனுங்கிறது பியூர் அயன் ஷீட் தான். பட் காஸ்ட் அயனுங்கிறது அயனை உருக்கி அதோட கொஞ்சம் சிலிக்கா மண், மற்ற மெட்டல்ஸ்லாம் சேர்த்து ஒரு மோல்டில் உருக்கி ஊற்றி செய்கிறதா காஸ்ட் அயன்னு சொல்கிறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் அயன் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்கன்னா, அயனில் வந்து நம்மளால் தக்காளி, லெமன், புளி இது இது இதை வச்சு சமைக்கிற சமையல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பிளாக்கிஷாக மாறிடும். காஸ்ட் அயனில் வந்து நம்ம வந்து தக்காளியோ புளியோ இல்லை லெமன் போட்டு நம்ம சமையலாம் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் குக் பண்ணி முடிச்சோடனே இமீடியட்டாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுவுமே வந்து நம்ம ஒரு 1 hour மேலே இதில் நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்சம் பிளாக்கிஷாக மாறிடும். அதுவும் இனிஷியலாக நீங்கள் காஸ்ட் அயன் புதுசாக வாங்கி நீங்கள் சமைக்கிறீங்கன்னா உடனே மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஸ்கில்லெட் பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு ஸ்கில்லெட்டுமே காஸ்ட் அயன் தான். ரெண்டுமே நான் மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 810 rupees. இன்ச்சஸ் வந்து 10.5 inches. இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. இன்ச்சஸ் வந்து 6 inches. இதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரைண்டிங் பண்ணி அவங்க சீசனிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உள்ளே வந்து பயங்கர வலுவலுப்பாக தான் இருக்கும், பட் பின்னாடி வந்து சொர சொரந்தான் இருக்கும். அவங்க இதுன்னெல்லாம் எல்லா கடையிலையுமே வந்து கிரைண்டிங் வந்து உள்ள மட்டும் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து கிரைண்டிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் சீசனிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஆம்லெட் போட்டுக்கிறதுக்கு, இல்லை சின்னதாக ஏதாவது தாளிப்பு பண்ணிக்கிறதுக்கு, இல்லைனா சட்னி சூடு பண்ணிக்கிறதுக்குலாம் இது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த காஸ்ட் அயனுங்கிறது இந்த எண்டில் இது ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லாமே காஸ்ட் அயன் தான், அதனால் ஹீட் வந்து பயங்கர ஈவனாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மறந்துட்டு கூட நம்ம இதை வந்து பிடிச்சிட முடியாது, இது வந்து பயங்கர சூடாக இருக்கும். இதில் உட்டன் ஹேண்டிலோ சிலிக்கான் அந்த மாதிரி ஹேண்டிலாம் எதுவுமே கொடுக்காததுனால நம்ம வந்து துணியை பிடிச்சி தான் தூக்கி இறக்கிலாம் இதில் வைக்கணும். இது நான் அந்தளவுக்கு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணல, ஏன்னா மோஸ்ட்லி என்னோடய குக்கிங்லாம் நான் கடாயிலே முடிச்சிடுவேன். பட் இதில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது இந்த தோசைக்கு வந்து ஸ்டஃபிங் உள்ளே பண்ணுறதுக்குலாம் இதில் வந்து வதக்கிறதுக்குலாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் தான். இது வந்து ஆப்பச்சட்டியும் குழிப்பணியாரக்கல்லும். இது வந்து சூர்யா பிராண்டோட ஆப்பச்சட்டி தான். இது வந்து கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணி தான் வாங்கினேன், காஸ்ட் அயன் தான் இதுவும். இது வந்து மதுரை இமாம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 550 rupees.
இது வந்து ஆப்பம் சுட்டால் பயங்கர சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரெண்டாவது இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் ஆப்பம் ஊற்றி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது, இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த ஹேண்டில். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த குழி பணியாரக்கல் வந்து இது சென்னை பெருங்குடியில் இருக்க ராஷ் குக்வேர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 650 ரூபீஸ். இது வந்து கிரைண்டிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் சீசனிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக தான் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே நான் குழிப்பணியாரம் வந்து நான் ஊற்றி பார்த்துட்டேன். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமே வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா அழகாக லபக் லபக்குன்னு ரொம்ப ரவுண்டாக ரொம்ப சூப்பராக குழிப்பணியாரம் வந்திருந்தது. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, ஒரு 5-6 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட மெட்டல் கலரும் இதோட மெட்டல் கலரும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. கேஸ்ட் அயனோ அயனோ பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த மெட்டல் வந்து பயங்கர பிளாக்கிஷாக மாறி வரும். இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது. இதோட ப்ரைஸ் வந்து 650 ரூபீஸ். இதோட வந்து 9 குழி இருக்கும். பணியாரம் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்தது. நான் வந்து காமனாக வந்து ஒரு மூடி வச்சுருக்கேன். இதுவும் வந்து 8 இன்ச்சஸ் தான், இதுவும் 8 இன்ச்சஸ் தான். ஸோ வந்து எனக்கு வந்து இதுக்கு மூடி போட்டுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இதுக்கு மூடி வச்சுக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காஸ்ட் அயனில் இருக்க கிரில் பேன். இதோட ப்ரைஸ் வந்து 750 ரூபீஸ். இதுவுமே சென்னை பெருங்குடியில் இருக்க ராஷ் குக்வேர்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இதை வந்து சீசனிங் பண்ணி தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஒவ்வொரு லைன்ஸ்லையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதை தூக்கி கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஒட்டுச்சு, பட் செகண்ட் டைம்லேருந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்தது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் வந்து சாண்ட்விச் கூட நான் வந்து கிரில் பண்ணிப்பேன், அதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் வந்து ஒரு மீடியம் சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் 3 வஞ்சிரம் வந்து நம்ம வந்து கிரில் பண்ணி எடுக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய மீன்னா இப்படி நம்ம டயக்னலாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிக் சைஸ் மீனை வந்து நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த ரெண்டு பக்கமும் வந்து குழி மாதிரி லைட்டாக காது கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெய் போட்டு நம்ம வந்து இன்கேஸ் அதை நம்ம ஊற்றுறோம்னா கூட கொஞ்சம் கூட மடிச்சுக்கவே இல்லை. அது அப்படியே டைரெக்டாக எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் வந்து டைரெக்டாக போய் விழுந்துருது. ரெண்டாவது வந்து இந்த கிரில் பேனில் வந்து நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் போட்டுக்கிறோன்னு தேவையே இல்லை. இது வந்து பார்த்திங்கனாலே கொஞ்சம் லைட்டாக இந்த லைன்ஸ் வந்து தூக்கியிருக்கும், அந்த லைன்ஸ் அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றுனே தவிர அதுக்கு மேலே நான் எண்ணெய் ஊற்றவே மாட்டேன். ஸோ வந்து இது வந்து அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் மாதிரி இருக்குது, எண்ணெயெல்லாம் அவ்வளோவா தேவையே படாது. ஆனால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், மசாலாலாம் எதுவுமே இந்த பேனில் ஒட்டவே இல்லை. அயன் தாளிப்பு கரண்டி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து மதுரை இமாம் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ரூபீஸ். இதோட டயமீட்டர் வந்து 4.5 இன்ச்சஸ். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ரெண்டு சைஸ் இருக்குது, ஒன்று 4.5 இன்ச்சஸ், இன்னொன்று வந்து 6 இன்ச்சஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால நான் வந்து இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன். தாளிப்புலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு அதை பொரியும் போது கொஞ்சம் கூட வெளியே தெரிக்கவே இல்லை. ரெண்டாவது இந்த பக்கம் வந்து ரெண்டு வி மாதிரி காது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நாம் வந்து தாளித்து வேறு பாத்திரத்தில் கொட்டும் போது வந்து கொஞ்சம் கூட ஆயில் வந்து மடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே போகவே இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை. பட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா உள்ளே வந்து இந்த ஸ்மூத் ஃபினிஷிங்லாம் கிடையாது, சொரசொரப்பாக தான் இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற முக்காலாசி ப்ராடக்ட்ஸ் வந்து மிஷின் மேடு. பட் அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ இவங்க சொன்னாங்க இது வந்து ஹேண்ட்மேட் தான், ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்காது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இல்லை, உள்ளேயுமே வந்து இது கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் ஓகே, இப்படி இருக்கிறதுனால எனக்கு ப்ராடக்ட் வந்த உடனே ஒரு நான் 5-10 டைம்ஸ் வந்து எனக்கு உள்ளேருந்து பார்ட்டிகிள்ஸ் வர மாதிரியே இருந்தது. அதனால் நான் வாஷ் பண்ணி ஒரு 10 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதில் நான் வந்து கரண்டி ஆம்லெட் மாதிரி போட்டாலுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அப்படியே ஒரு நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக வந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் வந்து இது வந்து ஹேண்ட்மேடுங்கிறதுனால நீங்கள் ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா மற்றபடி இதில் வேறு எந்த ப்ராப்ளமே கிடையாது. குக்கிங் ரிசல்ட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட ஓட்டல ஒரு நான்ஸ்டிக் ஃபினிஷில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் வந்து மதுரை இமாம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 2100. இதோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. நான் உள்ளே வந்து கிரைண்ட் பண்ணி சீசனிங் பண்ண ப்ராடக்ட்டை தான் நான் வாங்கினேன். வாங்கின உடனே நான் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு
ஆயில் விட்டு ஒரே ஒரு பெரிய ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை கொட்டிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி திருப்பி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதில் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பாட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ரொம்ப அடி பிடிக்கவே இல்லை. தம் பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. மீட்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் இது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாங்கினா அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/2 kg ரைஸ் போட்டுக்கலாம், 1/2 kg மீட் போட்டு டோட்டலாக 1 kg வரைக்கும் இதில் நீங்கள் செய்யலாம். கேஸ்டைன் ப்ராடக்டில் நீங்கள் சமைச்சிங்கனாலும் உடனே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இதிலே வச்சுருந்தோம்னா அந்த ஃபுட்டோட கலர் வந்து ரொம்ப கருப்பு கலரில் மாறிடுது. ஒரு மாதிரி ஒரு அயன் ஸ்மெல் வர மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து சமைச்ச உடனே நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. பிரியாணி செஞ்சு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நான் அந்த அன்னைக்கு வாஷ் பண்ணவே இல்லை, அடுத்த நாள் தான் வாஷ் பண்ணேன். பார்த்தா ரைஸ் எல்லாம் ஃபுல் பிளாக்காக மாறிடுச்சு, ஒரு மாதிரி அயன் ஸ்மெல் வந்தது. அது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சமைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து பாத்திரத்துக்கு வந்து மறக்காமல் மாற்றி வச்சுடுங்க. இதில் வந்து இன்னொன்று ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா கேஸ்டைன் ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தம் போட்ட உடனே நம்ம சமைச்சு முடித்த உடனே நம்ம வந்து அப்படியே இதை மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து அப்படியே வந்து தண்ணியெல்லாம் பயங்கரமாக வேர்த்துருக்கும். அந்த வேர்த்த தண்ணி வந்து நீங்கள் உடனே தொடச்சிடுங்க. நீங்கள் பாத்திரத்துல எல்லாம் மாற்றி வச்சுட்டு கடைசியாக கழுவும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த தண்ணி வந்து படிஞ்ச இடம் எல்லாமே ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிடும். அது மட்டும் இந்த மூடியில் இருக்க தண்ணியை மட்டும் உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிடுங்க, இல்லைனா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணால் அடுத்த நாளே அவங்க எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து பர் கேஜிக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 2100, இது ஒரு 7 kgs இருந்ததுனால அவங்க வந்து பர் கேஜி 30 ருபீஸ்ன்னு எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 210 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் பர் கேஜியும், நார்த் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் பர் கேஜியும் சார்ஜ் பண்ணுவாங்க. Guys, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.